எல்லாத்துக்காக சமைச்சு காட்டியிருக்காங்க. அதை தான் அடுத்தது பார்க்க போகிறோம். நீங்களும் சமைக்கலாம் அங்கம் இப்போ உங்களுக்காக வந்திருக்கேன் நிகழ்ச்சியோட முடிவில். அதுக்காக இங்கே வந்திருக்காங்க இந்த வார ஸ்பெஷல் ஆடியன்ஸ் மிஸ்ஸஸ் மேரி கோமஸ். வணக்கம் மிஸ்ஸஸ் மேரி கோமஸ். சௌக்கியமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். சரி, நல்லா சமைப்பீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுவும் நீங்கள் குறிப்பாக ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி, நீங்கள் எப்போதும் வீட்டில் சமைக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி செய்ய போகிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். என்ன செய்ய போகிறீங்க? இன்னைக்கு வந்து கேரளா ஃபிஷ் கறி நான் சமைக்கிறேன். இப்போ தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம், 5 பூண்டு, ஒரு ஸ்மால் சைஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகா, 2 வெட்டிய தக்காளி பழம். அரைச்ச பொருட்கள் வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி பழம், ஒரு எலுமிச்சாறு சைஸ் உள்ள புளி டு புட் இன் த கறி. வி நீட் பிரிஞ்சால் அண்ட் லேடிஸ் ஃபிங்கர். ஃபிஷ் ஹெட் வந்து நான் வந்து அங்கோலி ஃபிஷ் ஹெட் வாங்கினேன். தென் இந்த மசாலாக்குள்ளார மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கருப்பு மிளகாத்தூள், சின்ன ஜீரகம் தூள், அண்ட் திஸ் ட்ராய் சில்லி, கருப்பில், கடுகு, வெந்தயம், தேவையான உப்பும், 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும், அண்ட் லாஸ்ட்லி வெங்காயத்தா அண்ட் கொத்தமல்லி. இந்த மிக்ஸ் ஸ்பைசஸ் போடலாம். வெட்டிய பொருட்கள் போடலாம். வெங்காயம் போட்டதெல்லாம் முதல்ல என்ன போட்டீங்க? பெரிய வெங்காயம் போட்டேன். அதுக்கப்புறமா அந்த சின்ன வெங்காயம், அந்த பூண்டும், அந்த வெட்டிய மிளகா, அண்ட் அந்த சின்ன இஞ்சி ஜிஞ்சர். ஓகே ஓகே. நான் இந்த தக்காளி பழம் வந்து கடைசியில் போடுவேன் லேட்டர் ஆன். இதெல்லாம் கொஞ்சம் சூடு ஆக்க நேரத்தில் அந்த மிக்ஸ் மசாலா போடணும். ஸோ முதல்ல இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கணும். எஸ் தாளி. இப்போ வந்து அந்த மிக்ஸ் மசாலா போடுறேன். ஓகே. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதுக்கு பிறகு இந்த அரைச்ச வெங்காயம் தக்காளியும் மிக்ஸ் பண்ணி, இது வந்து புளி தண்ணி, அதுவும் மிக்ஸ் பண்ணலாம். ஓகே. உப்பு நான் போடுறேன். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி 3-5 மினிட்ஸ்க்கு அது வந்து கொதிக்கணும். மூடி கொதிக்க வைக்கலாம். ஓகே, இப்போ வந்து கறி வந்து கொதிக்குது. வி கேன் புட் இன் த ஃபிஷ். ரைட். ஓகே. பத்து நிமிடத்துக்கு கொதிக்க வைக்கணும். ஓகே, இப்போ தீயை குறைக்கணும். சூடு குறைச்சிடணும். அண்ட் அதுக்கு அடுத்த ஸ்டெப் எனக்கு தெரியும். ஓகே, அந்த மீனை திருப்பி போடணும். ஆமா, மீனை திருப்பி போட்டு. Very clever. Thank you. And கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் அந்த தக்காளி வெட்டிய தக்காளியும் போடலாம். ஓ, இந்த பக்கம் வந்துட்டா அந்த பக்கம் திரும்பி போடணும். Okay, and then the brinjal. கேரளா ஸ்டைல் மீன் தலக்கறி தயாராயிருக்கு. Thank you, Mrs. Gomez. Thank you. Okay.
அதாவது மீன் கறி அப்படின்னு வரும்போது இந்த குழம்பே அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ அதில் வந்து முதல்ல வந்து நம்ம மீட்லாம் போடுறத விட அந்த குழம்பு முதல்ல ருசி பார்க்கணும், அதான் முக்கியம். அங்கே இருக்கு. அடுத்தது மிகப்பெரிய பரீட்சை, வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் வந்து மீன் கறியில் சமைக்கிற வித்தை, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப ஹார்டா இல்ல, ரொம்ப சாஃப்டா இல்ல, வெண்டைக்காய் இப்படிதான் இருக்கும் மீன் கறியில. சரி, சைட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, இப்ப மெயினுக்கு போயிடுவோம். So, let's begin. மீன் எப்படி இருக்குன்னு பாப்போம். அப்படியே கறியில தொட்டேன். நாளைக்கு சந்திக்கிறேன்.